வணக்கம். இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதும் மரபுகள் அந்த பாடத்திட்டத்தில் கருப்பொருள் 3 மற்றும் 4 இன்றைய வகுப்புல பார்க்க இருக்குவோம். இதுல முதல்ல நம்ம பாக்குறது என்னன்னா கல்வெட்டுகள். கல்வெட்டுகள்னா என்ன? வரலாற்றை வரைவதில் நிறைய சான்றுகள் நமக்கு தேவைப்படுது. இந்த சான்றுகள்ல முதன்மை சான்றுகள், இரண்டாம் தர சான்றுகள் நம்ம வகைப்படுத்தலாம். அந்த முதன்மை சான்றுகள் அப்படின்னு பாக்குறப்ப அதுல முதல்ல இடம்பெறது என்னன்னு சொன்னோம்னா இந்த கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் என்பது கற்களின் மீது பொறிக்கப்பட்ட சில சான்று ஆவணங்கள். ஏன் கல்லுல எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அழியாத பொருள், மறையாத பொருள். மரங்கூட உளுத்து போயிடும், கல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே சான்றுக்கு நிற்கும். அதனாலதான் மகேந்திரவர்மன் எழுதியிருக்காரு. மகேந்திரவர்மன் தன்னுடைய கல்வெட்டில் எழுதியிருப்பாரு, மும்மூர்த்திகளுக்கும் கோவில் எழுப்பியுள்ளேன். எந்த மாதிரி எழுப்பியிருக்கேன்? அழியாத கல்லை கொண்டு எழுப்பியிருக்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்னாடி வர அந்த மாதிரியான மரபு இல்லை. முதன் முதல்ல கற்றளியை கற்றி அதற்கு ஒரு அதனாலதான் அவருக்கு பெயர் கூட விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். விசித்திர சித்தன் சொல்லி கற்களினால் கோவில் எழுக்கப்பட்டது, பாறை கோவில்களாக இன்னைக்கு நமக்கு அழியாத சான்றுகளாக இருக்கிறது. அந்த மாதிரி கோவில்களை எழுப்பி கோவில்கள்ல யாரு எழுப்புனா, என்ன எழுப்புனா, எந்த காலகட்டத்தில் அவர்களை தொடர்ந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே பல்லவர்களை தொடர்ந்து, அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்துல, பாண்டியர்கள் காலத்துல எல்லாம் ஏகப்பட்ட கோவில் எல்லாமே கற்களை கொண்டு எழுப்பப்பட்டது. இன்றைக்கும் அழியாத சின்னங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1000 ஆண்டுகள் ஆனால் கூட நம்ம வந்து கண் முன்னாடி ஒரு சான்றாக, வரலாற்று சான்றாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த கல்வெட்டுகள் எதற்காக கல்வெட்டுல எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அதுல நிறைய வகைகள் இருக்கு, அதை அடுத்து பார்ப்போம். அந்த வகைகளை பொறுத்து அதுல வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த கல்வெட்டுகள்ல எங்க அதிகமா நமக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற இடம், குறிப்பா கோவில்கள்ல நிறைய காணப்படும். கோவில்கள் அப்படின்னா வழிபாட்டுக்காக கூடுகின்ற சில இடங்கள், அல்லது அரசனுடைய அரண்மனை அவைகள், ஒரு நீதிமன்றமாக பயன்படுத்தப்பட்ட இடம். அப்ப இதுலனா அவங்களுடைய மன்னருடைய ஆணைகள், அவர் என்ன மக்கள்லாம் பின்பற்றன்னு நினைக்கிறாரோ அந்த ஆணை வந்து மக்களுக்கு போய் சரியாக சென்றடையும்படி அதுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த கல்வெட்டுகளுடைய வகைகளை பற்றி அடுத்து பார்த்தோம்னா, முதல் கல்வெட்டு இலக்கிய கல்வெட்டுகள்னு பாக்குறோம். இலக்கிய கல்வெட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய பாணியில் செய்யுள் நடையில் அழக, இலக்கியம்னா மேகதூது அப்படின்னு சொல்லுவாங்க, மேகத்தை தூதாக அனுப்பியது அப்படின்னு. அப்ப வந்து இதுல வந்து ஒரு இலக்கிய நயம் இருக்கு, ஒரு உவமையோடு சொல்வது, அப்படியே அப்படியே சொல்லாம அதை ஒரு அழகாக எடுத்து கொடுப்பதுதான் வந்து இலக்கியம் சொல்றது. அந்த மாதிரி கல்வெட்டு நிறைய கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டுகள்ல அந்த அரசனுக்கு ஒரு இலக்கிய ஆர்வம் அதிகமாக இருக்கலாம், அல்லது கல்வெட்டு பொறித்தவன், பொறித்த கல்தச்சன் சொல்ற பாத்தீங்களா, அவருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த இலக்கிய கல்வெட்டுகள் ரொம்ப அழகா, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வார்த்தைகள் வரிகள் ரொம்ப கவிநயத்தோட இருக்கிற மாதிரி இருக்கிறது இலக்கிய கல்வெட்டுகள். இது வந்து ஆங்காங்கே காணப்படுது, இது மிகுதியாக நம்ம இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆங்காங்கே காணப்படுதுன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் கல்வெட்டு. இந்த அரசியல் கல்வெட்டுகள் அதிகமாக இருக்கு. இப்ப தஞ்சாவூர் கோவில்ல சரபோஜி மன்னரால மராத்திய கல்வெட்டு ஒண்ணு இருக்கு, எழுதப்பட்ட மராத்திய கல்வெட்டுல எப்ப அந்த மராத்தியர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க, மூதாதையர் யாரு, நிறுவன அந்த மராத்திய ஆட்சியை நிறுவியவர் யார், அவருடைய வழித்தோன்றல்கள் யாரு, சரபோஜி மன்னர்களால் என்னென்னலாம் செய்யப்பட்டது, அவங்களுடைய சாதனைகள் என்ன, மிக அழகாக பட்டியலிட்டு தேதி வாரியாக காலம் கரெக்டாக நிர்ணயம், காலம் நிர்ணயம் வரலாற்றிற்கு ரொம்ப அடிப்படை தேவை என்னன்னா காலம் நிர்ணயம்,
அந்த கால கணிப்பு கரெக்டா இருக்கணும். கால கணிப்பு சரியா இருந்தா தான் ஒரு செய்திக்கு அடுத்த செய்தி கரெக்டாக சரியா வருதுன்னு அர்த்தம். அப்ப இந்த அரசியல் கல்வெட்டுகளில் காணப்படுவது ஒரு வழித்தோன்றர்களுடைய பட்டியல். ஒரு மன்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மன்னருக்கு முன்பு யாரு, பின்பு யாரு, அவங்க செஞ்சது யாரு, எல்லாமே தெளிவா பட்டியலிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சில விஷயங்கள்ல பார்த்தோம்னா அதுல பொய்யும் கற்பனையும் அதிகமாக கலந்திருக்கும்னு சில இடத்துல சொல்லுவோம். ஆனா கல்வெட்டுகள் அந்த மாதிரி கிடையாது. பொய்யா வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா கல்வெட்டுகள் ஆணையை வந்து அது எழுதுறாங்க பொறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு காலகாலம் அப்படி நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நாள் அந்த காலம் நடந்துகிட்டு இருக்கும், அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கிறப்பே எல்லா மக்களும் பார்ப்பாங்க. அப்ப அதை வந்து ஒளிச்சு வச்சோ எதுவுமே செய்யறதே இல்லை. தாமிர பட்டயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கு. அந்த பொய்யான தகவல்கள் சில விஷயம் இருக்கு. பட் இந்த கல்வெட்டுகள்ல பாக்குறப்ப உள்ளதை உள்ளவாறே கூறியவாறு தான் இருக்கின்றது. ஏன்னா மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற அரசர்கள், அந்த அரசர்கள் வந்து மக்கள் முன்னாடி ஒரு பொய்யான தகவலை சொல்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அப்ப அரசனுடைய கருத்து கரெக்டா இருக்கணும், அரசனுடைய செய்கை கரெக்டா இருக்கணும், அது எல்லாமே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாமே இந்த அரசியல் கல்வெட்டுகள்ல காணப்படுது. அது போல போருக்கு சென்றது ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் இன்னொரு நாட்டு மன்னனை எதிர்த்து போருக்கு சென்றார்னா எந்த காலகட்டத்தில் அந்த போர் நடந்தது, போர்ல என்ன நிகழ்வு நடந்தது, போரினால் என்ன மாறுதல் நடந்தது அந்த நாட்டுல, ஒரு போர் நடந்ததுக்கு காரணம் என்ன, நடந்த விஷயம் என்ன, போருடைய போக்கு என்ன, முதல்ல காரணம் அப்புறம் போக்கு அப்புறம் அதனுடைய விளைவு என்ன, அந்த விளைவினால் ஏற்பட்ட நாட்டுல மொத்த மாறுதல் என்ன, இப்படி அழகா அந்த அரசியல் கல்வெட்டுகள்ல கூடப்பட்டது. எல்லா அரசியல் கல்வெட்டுகளும் மன்னருடைய சாதனைகளை கூறுவதாக இருக்கின்றது. மன்னர் அந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாரு, அப்ப மன்னருடைய மூதாதையர்கள் யாரு, அவருக்கு உதவி செய்த மந்திரி யாரு, யாருடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய மந்திரி சபை நடந்தது, இந்த மாதிரியான அரசியல் விஷயங்கள் எல்லாமே தெளிவா பட்டியலிட்டு கூறுவது என்ன சொல்லி பார்த்தோம்னா அரசியல் கல்வெட்டுகள். அடுத்து பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த கல்வெட்டுகள். அப்ப சமூகம் சார்ந்தது அப்படின்னா மக்கள், சமூகத்தினுடைய பிரதிநிதிகளா இருக்கிறவங்க மக்கள். இந்த மக்களுக்கு என்ன ஒரு விஷயம் போய் சேரணும், அவங்க எந்த மாதிரி, இப்ப அசோகருடைய பாறை கல்லானை கட்டானைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய பாறை கட்டானைகள் எல்லாமே எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அந்த மக்கள் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைகளை கூறுகிறது. அவர் புத்த மதத்தை பின்பற்றியதனால் புத்த மத கோட்பாடுகளை வழி வழியாக மக்கள் எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு, ஒழுக்க நெறிகளை எவ்வாறு மக்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, சமூகத்தில் மக்கள் எவ்வாறு இருக்கணும், ஒரு வாழ்க்கை நெறிமுறையை மிக அழகாக சொல்வது என்ன சொன்னா சமூகம் சார்ந்த கல்வெட்டு. அந்த 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 காலகட்டத்துல சமுதாயம் எப்படி இருந்தது, இதெல்லாம் நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சமுதாயத்துல எப்படியான ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருந்தது, யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை எந்த மாதிரி வழங்கப்பட்டது, தவறு செஞ்சாங்களா, தவறு செஞ்சவங்க அதிகமா இருந்தாங்களா, இல்ல மக்கள் எல்லாருமே அரசனுடைய ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து நல்ல முறையில் அந்த ஆட்சி நடந்ததா, இது எல்லாமே அந்த சமூகம் சார்ந்த கல்வெட்டுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி விழாக்கள் கொண்டாடப்பட்டன, கேளிக்கை விழாக்கள் எப்படி இருந்தது, விழாக்கள்லாம் எந்த மாதிரி நடத்தினாங்க, சமயம் சார்ந்த விழாக்கள் இருந்துச்சா, சமூகம் சார்ந்த விழாக்கள் இருந்துச்சா, சமூகத்துல எல்லா மக்களும் ஒன்றோடு ஒன்று ஒரு வேறுபாடு இல்லாம பழகினாங்களா, கீழானவர்கள் மேலானவர்கள் அந்த மாதிரி வேறுபாடு இல்லாம இருந்துச்சா, அரசன் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு, சமூகத்துக்கு என்ன செஞ்சாரு, ஒரு திருவிழானா என்ன செஞ்சாரு, அரசனுடைய பங்களிப்பு என்ன, மக்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில எந்த மாதிரிலாம் உதவினார், இது எல்லாமே சமூகம் சார்ந்த கல்வெட்டு. ஒரு சமுதாயம், ஒரு சமுதாயம் சிறப்பாக செயல்படும் அந்த காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, வணிகம் எப்படி இருந்தது, யார் யாரெல்லாம் வணிகம் செஞ்சுட்டு போனாங்க அந்த சமுதாயத்துல, இது எல்லாமே நிறைந்த ஒரு விஷயம் தான் சமூகம் சார்ந்த கல்வெட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா நினைவு கல்வெட்டு. நினைவு கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப பள்ளிப்படைகள்னு சொல்லுவாங்க. அதாவது மன்னருக்கு நினைவு எடுக்கப்பட்ட ஒரு இடம் வந்து பள்ளிப்படைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏதாவது ஒரு நினைவாக, ஒரு நினைவாலயமாக கட்டப்பட்டது, ஒரு போரின் வெற்றிக்காக அந்த நினைவு சின்னமாக வைக்கப்பட்டது, போரின் வெற்றியை அப்படி
இந்த காலத்துல போய் போர் வெற்றி அடைந்திருக்காங்கன்னு சொல்லி மிக அழகாக அந்த நினைவுகளை மக்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கறக்காக எழுதப்பட்ட கல்வெட்டு, நினைவு கல்வெட்டு. இறந்தவர்களுக்காக எழுதப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு செயலை நினைவு கூறுவதாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு தவறு செய்தவர் ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்த நிகழ்வாக கூட இருக்கலாம். அது அதை பார்த்து அடுத்து யாரும் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட நினைவு கல்வெட்டாகவும் இருக்கலாம். அடுத்து பாருங்க சட்டப்பூர்வமான கல்வெட்டுகள். சட்டப்பூர்வமான கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ஒரு அரசர் ஒரு நிலத்தை ஒரு கிராமத்தை என சிலர் தானமாக கொடுக்கிறார். ஒரு கோவிலுக்கு தான் ஒரு கோவில் கட்டிடுறாரு, முத ஒரு ஈசனுக்கு ஒரு கோவிலை கட்டிவிட்டு அந்த கோவிலுக்கு தடையில்லாம விளக்கெரியணும். அந்த கோவில்ல தடையில்லாம விளக்கெரியணும் அப்படின்னு சொன்னா அந்த விளக்கிற்கு நிவேதனமாக அந்த எண்ணெய் என்னென்ன பொருட்கள் தேவைடும் அதுவே. அதுபோல அந்த தடையில்லாம அங்க பூஜை நடக்கணும் அப்படின்னா அங்க பூசாரி ரெகுலரா வரணும், அப்ப பூசாரிக்கு ஊதியம் கொடுக்கணும். அப்ப அந்த கோவில் நல்ல முறையில் இயங்குவதற்கு என்னென்ன தேவையோ, கோவிலை இழுத்து முடியாம ஒரு நல்ல முறையில அந்த கோயில் இயங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒரு கிராமத்தையவே நிவேதனமா கொடுக்கும். அந்த கிராமத்திலிருந்து வர்ற வருமானம் எல்லாமே அந்த கோவிலுடைய மேம்பாட்டிற்கு, இது மாதிரி அரசர்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப அத தானமாக ஒரு கல்வெட்டு கொடுக்கும், இந்த கிராமத்தை இந்த விஷயத்திற்காக தானமாக வழங்குகிறோம். அப்ப அது சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு விஷயம், அதுல வேற யாரும் போய் தலை செய்ய முடியாது, தலையீடு செய்ய முடியாது. இது கொடுத்தது தப்பு தவறு, இந்த கிராமம் எங்களுக்கு சொந்தமானது அப்படி யாரும் எதுவும் கேட்கவே முடியாது. ஏன்னா சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கு, ஒரு அரசனால் வழங்கப்பட்டிருக்கு, அங்கீகாரம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது ஏதாவது ஒரு வகையில உதவி இருக்கலாம், அந்த அரசனுக்கு ஒருத்தர் உதவி இருக்கலாம், அந்த உதவிக்கு ஈடாக நன்றி கடனாக சில விஷயங்களை கொடுத்துருக்கலாம். சோ அந்த மாதிரி சட்டப்பூர்வ அதை வந்து அதையுமே எப்படி அரசர் கொடுப்பாருன்னா ஒரு சட்டப்பூர்வமாக கொடுப்பார். இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல எல்லா வீடுகளும் எப்படி இருக்கு, ஏதோ ஒரு பட்டாவின் கீழே ஒரு பத்திரத்தின் அடிப்படையில் இன்னாரின் பெயரில் இந்த வீடு இந்த இடம் நிலம் இருக்கின்றது. இது சட்டப்பூர்வமான, இதே போன்று சட்டப்பூர்வமாக அந்த காலத்திலும் வழங்கப்பட்டிருக்கு, கல்வெட்டுகளின் மூலமாக மேல செப்பு பட்டயங்களின் மூலமாகவும் வழங்கப்பட்டிருக்கும். சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட கல்வெட்டு அதை அழிக்க முடியாது, திருத்த முடியாது, மாத்த முடியாது, காலகாலத்துக்கும் அது நிலைச்சு இருக்கும். ஒரு மண்ணை கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல அழிவே கிடையாது, அந்த வம்சத்திற்கும் அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் போய்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்க பொதுநல கல்வெட்டு. பொதுநல கல்வெட்டுனா ஒரு கண்மாய் வெட்டியது, ஒரு கிராமத்துல நீர் பாசனம் நல்லா இருக்கணும், நீர் செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறக்கா ஒரு கண்மாயை உருவாக்குறது, அப்படி இல்லைன்னா ஒரு கிணறு வெட்டுவது, அல்லது ஒரு பொதுநலன் கருதி அந்த மக்களுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம், ஒரு சாலை அமைத்து கொடுப்பது, சாலையோரம் நடந்து போவர்களுக்கு தங்கி செல்லுமாறு சராய்கள் அந்த மாதிரி கட்டி கொடுக்கறது, அங்கங்க அங்கங்க எல்லாம் அந்த வந்து பாதசாரிகள் தான் அந்த காலகட்டத்துல. அப்ப பாதசாரிகள்ங்கிறப்ப ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்கன்னா அப்ப தங்கி இலைப்பாற வேண்டும், அந்த தங்கி இலைப்பாடுற இடத்துல அவங்களுக்கு ஒரு பயண ஓய்வு இருக்கான நல்ல ஒரு குடிநீர் ஒரு உணவு எல்லாமே வழங்கப்படணும். இந்த மாதிரியான சராய்களும் அதிகமாக கட்டப்பட்டிருக்கு. நம்மளே படிக்கிறவ பார்ப்போம், அசோகன் இரு புறங்களிலும் சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டினார் அப்படின்னு பாக்குறோம். இது எப்படி தெரியும், மரம் நட்டினதை நம்ம அந்த காலம் போய் பார்த்தோமா? கிடையாது, கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கு, பொதுநல கல்வெட்டுகளில் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த மன்னர் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஊரணில மதகு மாறி இருக்கும், தண்ணி வெளியேறதுக்கு திறந்து விடுற மதகு, அந்த மதகெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இன்னாரால் இந்த கல் இந்த கண்மாயினுடைய ஊரணிக்கு இந்த விஷயம் வந்து மதகு நிர்மாணம் செய்யப்பட்டது. அப்ப பொதுநலன் கருதி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு தெப்பம், இப்ப நம்ம நம்ம மழைநீர் தேங்கு மழைநீர் சேமிப்பு அப்படின்னு நம்ம நிறைய பாக்குறோம். மழைநீர் சேமிப்புங்கிறது அந்த காலகட்டத்துல கோவில்களுக்குள்ளே இருந்திருக்கு, கோவிலுக்குள்ள தெப்ப வடிவத்துல இருந்திருக்கு, எல்லா கோவில்களிலும் தெப்பம் இருக்குன்னா மழைநீர் சேமிப்பு இடம் ஒரு இடம் அது. அப்ப அந்த மாதிரி பொதுநலன் கருதி அது போல மக்களுக்கு இதுல சோழ நாட்டை சார்ந்த குந்தவை குந்தவை பிராட்டியார் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்காங்க. இலவச மருத்துவமனை கட்டிருக்காங்கிறதுக்கு ஒரு சான்று இருக்கு. இது ஒரு பொதுநலன் சார்ந்தது. ஒரு மன்னருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு பொதுநலன் கருதி ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க, அந்த மக்கள் அதை பயன்படணும்.
அது போல முதலாம் ராஜராஜன், ராஜேந்திர சோழன், இவங்க எல்லாருமே பொதுநலம் கருதி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதாவது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் எடுத்துக்கிட்டோம்னா, பிரகதீஸ்வரர் கோவில்ல சுத்தீர கற்று கட்ட அந்த கல்ச்சுவர்ல ஃபுல்லாமே எல்லா கல்வெட்டுகள் இருக்கு, நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. தனக்கு மட்டும் அவர் எடுத்துக்கல, தன்னைய மட்டும் அவர் வசதிக்கல, தான் மட்டும் கோவில் கட்டினேன் எந்த இடத்துல ராஜராஜன் சொன்னல. இந்த கோவிலுக்கு செங்கல் சுமந்தவர் யாரு, பாறை சுமந்தவர் யாரு, வெத்தலை மடிச்சு கொடுத்தவன் யாரு, சிற்பி யாரு, சிற்பி வெத்தலை போடுவதற்கு வெத்தலை மடித்து கொடுத்தவன் யாரு, இவ்வளவு இந்த வெத்தலை மடிச்சு கொடுக்கிறவனுக்கும் ஒரு ரோல், ஒரு பங்கு இந்த கோவில் கட்டுமானத்துல அவனுடைய பங்கு இருக்கு. இதெல்லாம் கல்வெட்டுகளா பொருகப்பட்டிருக்கு. ஒரு ஒரு காலகட்டத்துல மிக கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது என்றால், அந்த பஞ்சத்தில் எப்படி மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, இதுவும் ஒரு பொதுநலம் கருதி. இல்ல கண்மாய்கள்லாம் உடைச்சு போயிருச்சா, பெரிய மழை பிஞ்சி அஞ்சு கண்மாயும் உடஞ்சி குளத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்துல ஐந்து மதகுகளும் வெளியே தண்ணி வெளியேறிச்சு, மிகப்பெரிய ஆபத்து. அப்ப அந்த நாட்டை எப்படி அந்த மக்கள் அந்த குளத்துங்க சோழன் காப்பாத்தினாரு, இது எல்லாமே கல்வெட்டுகளில் இருக்கு. நமக்கு மிக அழகாக பட்டியலிட்டு இந்த கல்வெட்டுகள் செய்திகளை கூறுவதனால் வரலாற்றை மிக எளிதாக நம்மளால வந்து பார்க்க முடியுது. வரலாற்று அந்த வரலாற்று நிகழ்வுகளை, ஏன்னா அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க யாருமே இப்ப கிடையாது, செவிவழி செய்தியை நம்ம நம்ப முடியாது. இது கல்வெட்டுகள் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஆவணமா நம்ம பார்க்கணும். அதனால மிக தெளிவாக உள்ளதை உள்ளவாறு கூறுகின்றது இந்த கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகள்னு பாக்குறப்ப பிரயாகா அங்க கல்வெட்டு, ஜுனாகத் கல்வெட்டு, ஜுனாகத் கல்வெட்டு வந்து உருத்ரதாமன் அவர் எழுதியது. இந்த உருத்ரதாமன் இந்த பொதுநாள நம்ம பார்த்த பாத்தீங்கன்னா, இந்த பொதுநாள சார்ந்த ஒரு கல்வெட்டுக்கு இது எதிர் எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஜுனாகத்தை என்ன மாதிரியான, அவர் வந்து தண்ணி தண்ணி வந்து மக்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் எந்த மாதிரி ஒரு கண்மாய் வடிவில கட்டினாரு, அது எந்த கரையில இருக்கு, இது எல்லாமே இந்த ஜுனாகத் கல்வெட்டுல இருக்கு. ஹதிகும்பா கல்வெட்டு அதே போலதான். லும்பினி தூண் கல்வெட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கல்வெட்டு, லும்பினி தூண் கல்வெட்டு. லும்பினி எந்த இடம், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், புத்தர் வந்து பிறந்த இடம் லும்பினி. அப்ப புத்தர் பிறந்த இடம் என்பதனால் அந்த ஊருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஊருக்கு முக்கியத்துவம் யாரால கொடுக்கப்படுது, அசோகரால் கொடுக்கப்படுது. அசோகர் எப்படி எழுதுறாரு அந்த லும்பினி தூண் கல்வெட்டுல, இந்த இடம் ஒரு புத்தர் பெருமகனை ஒரு மிகப்பெரிய ஒரு தவ புதல்வனை ஈன்றெடுத்த இடம், இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு. அந்த மண்ணுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கிறதுனால இந்த லும்பினி லும்பினி நகரம் மக்களுக்கு யாருக்குமே வரியே கிடையாது. இது லும்பினி தூண் கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு. புத்தர் பிறந்த இடம் என்பதால் அந்த நகர மக்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது, அசோகருடைய பாறை தூண் கல்வெட்டு 13 கல்வெட்டு, முக்கியமான கல்வெட்டு, மிக தெளிவா சொல்லுது அந்த லும்பினி தூண் கல்வெட்டு. நான் வந்து புத்தர் மகானை அவருடைய வழித்தோன்றர்களை பாதுகாக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக புத்தரை பின்பற்றுபவன், அப்ப என்னுடைய மக்களும் புத்தரை பின்பற்றுறாங்க, அப்ப அந்த கொள்கைகளை எல்லாம் சரிவர அந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மிக தெளிவா அந்த லும்பினி தூண் கல்வெட்டுல கொடுத்துருக்காரு. அந்த லும்பினி தூண் வந்து இன்னைக்கு வந்து அந்த நம்ம கல்வெட்டை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த கல்வெட்டுகள்ல என்னென்ன மாதிரி எழுது பொருட்கள் இருந்தன அப்படின்னு பாக்குறப்ப, கல் மட்டும் கிடையாது, தங்கம், உலோகம், உலோகத்தில பித்தளை, இரும்பு, ஈயம், எல்லா விதமான உலோகங்களிலும் எழுதப்பட்டிருக்கு. தாமரங்கள், தாமர பட்டயம், அப்ப இதனுடைய எழுத்து வடிவம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மொழி இருந்திருக்கு. கரோஸ்தி, பாலி, இதெல்லாம் மொழிகள், வட்டெழுத்து, இது எல்லாமே என்ன மொழிகள்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்க தமிழ், தெலுங்கு, மராத்தி, இதுக்கெல்லாம் முன்னோடியான எழுத்துக்கள். இது எல்லா எழுத்துக்களும் அந்த எழுத்துக்களில் இருந்து பிரிதாக நமக்கு கொஞ்சம் பிறண்டு நமக்கு கிடைச்சதா இன்னைக்கு இருக்கிற அந்த எழுத்து வடிவம். தமிழம், தமிழத்து உண்ண திராவிடம், திராவிடம், இது ஒரு மாதிரி அந்த எழுத்து வகைகளே பாத்தீங்கன்னா அப்படியே மருவி 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 மருவி
இறுதியாக நமக்கு தமிழ்ங்கிற ஒரு வடிவம் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த எழுத்து வடிவம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்காங்க. அசோகருடைய எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா, அந்த வடமேற்கு பகுதியில் கிடைத்த கல்வெட்டுகள், அசோகருடைய காலகட்டங்கள் கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா, எல்லாமே அதாவது எப்பயும் நம்ம எழுதுற மாதிரி இல்லாம நம்ம எப்ப எப்படி எழுதுவோம், இடம் இருந்து வளமாக எழுது, வளம் இருந்து இடமாக எழுதப்பட்டதாக இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சதுனால இன்னைக்கு அசோகரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்களை பத்தி, 7-8 நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவங்க எல்லாரையும் பத்தி அந்த வரலாறு தெளிவாக நமக்கு வந்து எழுதப்படுது. ஹர்ஷர் காலத்திலும் சரி, கண்ணோசி மாநாடு கூட்டப்பட்டது அப்படின்னு எல்லா விஷயமும் நமக்கு அதில் பாக்குறோம். குப்தர்கள் காலம் பொற்காலமாக திகழ்ந்தது, ஏன் பொற்காலமா இருந்துச்சு, அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, எந்த விதமான ஒரு பஞ்சமும் இல்லை, எல்லா விதமான துறைகள்லையும் முன்னேறினவங்க இருந்தாங்க, இது எல்லாமே நமக்கு அலகாபாத்தூன் கல்வெட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிடுறோம். சோ அந்த எழுத்து வடிவம், ஆனா நம்ம பாத்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம்னா சித்திர எழுத்து வடிவம், அந்த சித்திர எழுத்துக்கு இன்னைக்கு நமக்கு வந்து அர்த்தம் புரியல. அதனால அந்த அந்த காலகட்டத்தை பத்தி இன்னும் நமக்கு தெளிவாக வரலாற சொல்ல முடியல. அப்ப அந்த எழுத்து வடிவங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எழுத்து புரிஞ்சாதான் நமக்கு, வட்டெழுத்து புரிஞ்சாதான் நமக்கு அது அர்த்தம் தெரியும். வடிவம் அடுத்து பாருங்க, மெய்கீர்த்திகள். மெய்கீர்த்திகள்னா என்ன? அதாவது ஒரு கல்வெட்டை எழுதணும் அப்படின்னு சொன்னா கல்வெட்டுல முதல் என்ன எழுதுவாங்க, ஒரு மங்கள சொல் இருக்கும். ஒரு மங்கள சொல் அப்படின்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ. நம்ம பொதுவான ஒரு நோட்ல எழுதணும் அப்படின்னாவே ஒரு கடவுளை நினைத்து, ஒரு எந்த கடவுளோ அந்த மாதிரி, ஒரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா ஒரு சிலுவை மாதிரி சின்னதா போட்டிருப்பாங்க அந்த பிள்ளைங்க நோட்ல, அல்லது ஊ போடுவாங்க. இது மாதிரி நோட்ல எழுதுறப்ப இப்படி எழுதுறோம். அப்ப கல்வெட்டுல எழுதுறப்ப அந்த கல்லு இருக்குல்ல, கல்ல முத செப்பனிட்டு அந்த கல்லுல முத என்ன எழுதுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மங்கள சொல்லை எழுதுவார்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீ, எல்லாத்துலயும் நிறைய இதுல காணப்படுறது ஸ்வஸ்தி ஸ்ரீ. அப்படி இல்லைன்னா ஹரி அப்படி ஆரம்பிக்குது, ஹரி அப்படின்னு ஆரம்பிக்குது. இது எல்லாமே அவ அந்த மங்கள சொல். மங்கள சொல்லுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா மெய்கீர்த்திகள் இருக்கும். மெய்கீர்த்தினா என்ன அப்படின்னா ஒரு அரசனின் புகழை சொல்லுவது மெய்கீர்த்தி. புகழை எப்படி, புகழை எப்படி சொல்லுவோம்? இப்ப சொல்லுவாங்கல்ல, ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலத்து குலத்துங்க அப்படி சொல்றோம்ல, அந்த இது மூவேந்தர். ராஜராஜனுக்கு வந்து மூவேந்தர்னா எல்லா வேந்தர்களுக்கும் தலைவன் அப்படிங்கிற மாதிரி வரும். சோநாடு கொண்டர்லிய அப்படின்னு ஒருத்தருக்கு வரும். அப்ப அந்த நாட்டை கைப்பற்றிய அப்படின்னு அர்த்தம். கங்கை கொண்ட சோழன் சொல்றோம். கங்கை கொண்ட சோழன்னா கங்கையை வென்றவன், சரியா? இது மாதிரி எல்லா அரசர்களுக்கும் அவங்களுடைய அவங்களுடைய சாதனைகளை சொல்லும் வரிகள் தான் மெய்கீர்த்திகள். ரொம்ப நீளமா போய்கிட்டே இருக்கும். ஒரு அரசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவனுடைய மெய்கீர்த்தி தான் முதல்ல சொல்லுவோம். ஒரு அரசர் வர்றாரு அப்படின்னா அரசபையில டக்குன்னு வந்து ராஜா வர்றாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவரோட மெய்கீர்த்திகளை சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். அப்ப அந்த மெய்கீர்த்திகளை வச்சு நம்ம பாத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த மெய்கீர்த்தி வைத்து அந்த கல்வெட்டினுடைய காலத்தை கூட கணிக்க முடியும். சில வந்து அரசனுடைய இப்பதான் ராஜராஜ சோழனை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவர் ஆட்சிக்கு வந்த வருஷம் எழுதியப்பட்டிருக்குன்னா அந்த மெய்கீர்த்தியினுடைய வரி அந்த வரி வரிகளுக்கு பார்த்துக்கலாம். இன்னும் போக போக கூடிக்கிட்டே போகுதுன்னா அப்ப ஆட்சியினுடைய இறுதி காலகட்டமா இருக்கும். அதனால நிறைய எழுதுக்கு அவருடைய மெய்கீர்த்தி அப்படின்னு பார்க்கலாம். மெய்கீர்த்தி என்பது புகழாரம் சுட்டக்கூடிய விஷயம், அரசனை பற்றி அவர்களை ஒரு உயர்வாக சொல்வது. அதுக்கு அடுத்து கல்வெட்டினுடைய காலகட்டம், இது எந்த ஆண்டு எழுதப்பட்டது? கொல்லம் ஆண்டு, களி ஆண்டு, விக்ரம ஆண்டு இப்படிலாம் குறிக்கப்பட்டிருக்கும், அல்லது சகாப்தம் கொடுத்திருப்பாங்க. முத எடுத்த உடனே நம்மள எழுதுறப்ப எழுத நம்மள 1987 இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அந்த மாதிரிதான். அது கல்வெட்டினுடைய காலம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கல்வெட்டுல காணப்படுற செய்தி, செய்தியும் ரொம்ப மிக விரிவா கொடுத்திருப்பாங்க. செய்தியை ரொம்ப தெளிவா தாராசுரத்துல பாத்தீங்கன்னா இசை கல்வெட்டுகள், அந்த சரிகம பத நீக்கு
எவ்வளவு அழகா விளக்கம் சொல்லணுமே அவ்வளவு அழகா இசைக்கல்வெட்டு இருக்கு. தெளிவாக அந்த கல்வெட்டினுடைய செய்தி சொல்லுது. எதை பற்றி கூறியிருக்கிறது, யார் கூறியிருக்காங்க, எதுக்கு கூறியிருக்காங்க, இது எல்லாமே அந்த கரெக்டாக கல்வெட்டு செய்தியில் வந்துடும். தானமாக கொடுக்குறாங்கன்னு தானமாக கொடுக்கறத பற்றி விஷயம் வந்திருக்கும். ஒரு ஒரு வீர மரணம் அடைஞ்சிட்டார் ஒருத்தர் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறக்காக அரசர் செஞ்சிருக்கலாம். அந்த அவர் இறந்து நாட்டை காப்பாத்திட்டாரு, ஆனால் அந்த மக்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி எது ஒன்று செஞ்சால் அந்த கல்வெட்டு செய்தியில் அது அழகாக குறிப்பிடப்படும். திருமலை நாயக்க மன்னர் பார்த்தீங்கன்னா முத முதல்ல அதாவது வைஷ்ணவர்கள் சைவர்கள் அப்படி போ அவங்களுக்குள்ள ஒரு சிவன் பெருசா பெருமாள் பெருசா அப்படின்னு ஒரு போராட்ட காலகட்டத்தில் அந்த ரெண்டு பேரையும் இணைக்கணும் அப்படிங்கிறக்கா ஒரு திருவிழா கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்றது. அதை பற்றிய கல்வெட்டு இருக்கு. திருவிழா தான் அது என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம். அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற கல்யாணம். அங்க பெருமாள் யாரா வர்றாரு அப்படின்னா பார்வதியினுடைய அண்ணனாக சகோதரனாக பெருமாள் வர்றது. அழகர் ஆத்துல வர்றது, அழகர் இறங்கி வர்றாரு மலையிலிருந்து கல்யாணத்துக்காக வர்றாரு. எப்படி இரண்டை இணைக்கிறது? சைவ வைஷ்ணவ போராட்டம் பயங்கரமான சண்டைகள் இருந்த காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேரையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு திருவிழாவே ஏற்பாடு பண்ணுறாரு. திருவிழாவை ஏற்பாடு பண்ணி அந்த சிவனும் பெருமாளையும் ஒன்னே ஒரே அதையும் கும்பிட்றவங்க இவங்களும் கும்பிட்றவங்க எல்லாம் ஒன்றா கும்பிடணும் அப்படிங்கிறக்காக இதுவும் கல்வெட்டில் செய்தியாக கூறப்பட்டிருக்கு. அப்போ இந்த கல்வெட்டு செய்தி மிக விரிவாக சொல்லி முடித்ததுக்கப்புறம் இறுதியில் என்ன இருக்கணும், கையெழுத்து இருக்கணும். கையெழுத்து மன்னனுடைய கையெழுத்தோ அந்த கல் தச்சனுடைய கையெழுத்தோ அந்த கல் அந்த கல்வெட்டை ரெடி பண்ண யார் எழுதுனாங்களோ யார் வடிவமைச்சாங்களோ அந்த தச்சனுடைய பெயர் கீழே வந்து வந்திருக்கும். எல்லா கல்வெட்டிலும் கையெழுத்து இல்லாதது இல்லை. நம்மளே சொல்றோம்ல ஒரு எந்த ஒரு பேப்பர்லையும் கையெழுத்து இல்லைனா செல்லாது அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரிதான் கையெழுத்து மிக அழகாக கையெழுத்து போடப்பட்டிருக்கும். சில இடங்கள்ல சில அடையாள குறிகள் போடப்பட்டிருக்கும். இப்போ மன்னன் அப்படின்னா மன்னன்னு சொல்லாமல் ஒரு கிரீடம் மாதிரி போட்டால் அவன் மன்னன்னு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். மன்னனுடைய கையெழுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளியினுடைய அமைப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த உளி வந்து அப்போ கல் வெட்டியவர் இவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லா விதமான படங்களும் மிக அழகாக அந்த அடையாளை குறிகளாக சில இடத்துல போட்டு கையெழுத்து பக்கத்துலேயே போடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கல்வெட்டு அப்படின்னா இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மெட்டு இந்த ஃபார்மட்டை பின்பற்றி அப்படியே இருக்கணும் கல்வெட்டு வருது. இது கல்வெட்டுல வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்வெட்டை யாராவது பின்பற்றாம விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ பாவம் வந்து சேரும் அப்படிங்கிறது கடைசி ஒன்று எழுதியிருப்பாங்க. ஒன்று கையெழுத்துக்கு முன்னாடி வரும், சில இடத்துல கையெழுத்து கீழே வரும். இந்த கல்வெட்டுல சொல்லப்பட்ட விஷயங்களை பின்பற்றப்படவில்லை என்றால் பின்பற்றலைன்னா தண்டிப்போன்னு வரலாம், அல்ல கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள். ஏன்னா இது அரசனுடைய ஆணை, அரசனுடைய ஆணையை மீறுபவர்களுக்கு இதுதான் நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு கல்வெட்டுல. சோ ஒரு வரலாற்றை தெளிவாக வரைவதற்கு மிக பெரிய ஆதாரமாக நம்ம பார்க்கிற இந்த கல்வெட்டு மிக முக்கிய ஒரு ஒரு முதன்மை ஆதாரமாக நம்ம இந்த கல்வெட்டுகளை பார்க்கலாம். அப்படியே நம்பிடலாம், கல்வெட்டுல இருக்கப்படுற எழுத்து எதுவுமே மாறாது, அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் அவ்வளவு உண்மை. ஏன்னா மக்கள் முன்னாடி எழுதப்பட்டது, மக்களுக்கு பின்னாடி மறைச்சு வச்சு யாரும் எழுத முடியாது கல்வெட்டு. மக்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதனால கல்வெட்டுகள் என்பது ஒரு முதன்மை சான்றாக நம்ம இன்னைக்கு வரலாற்றை புனைவதில் இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பாருங்க வீரக்கற்கள் நடுகற்கள். வீரக்கற்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு வீரனுக்கு அவருடைய நினைவாக கட்டப்பட்டது. போர்ல புறம் முதுகிட்டு ஓடாமல் போரை நேருக்கு நேர் சந்தித்து எந்த ஒரு வீரன் போர் புரிந்து அந்த போர்ல மரணம் அடைந்தானோ அவன் நினைவாக எடுப்பதுதான் வீரக்கற்கள். சில இடங்கள்ல நடுகற்கள்னு சொல்லப்படும். இது பொதுவா எங்க காணப்படும் அப்படின்னா ஊருக்கு வெளிப்புறத்துல காணப்படும். ஒரு கம்மா கரையில
ஒரு ஆற்றங்கரையில் ஊருக்கு வெளிப்புறத்தில் இருக்கு. அந்த வீர மகனை புதைத்து அவங்க மேலே எழுப்பப்பட்ட ஒரு தூண், அதான் வீரக்கல். அந்த தூண்லையும் எழுதியிருப்பாங்க, என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அந்த வீரனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும், எந்த போரில் எதனால் இவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். வீரனுடைய படங்கள் கூட வரையப்பட்டிருக்கின்றன சில இடங்கள். அந்த வீரனுடைய உருவம் அழகாக வரையப்பட்டிருக்கு சில இடங்கள்ல. வீரக்கற்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெக்குலியர், அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இந்த வீரக்கற்கள் அப்படிங்கிறது. நடுகர்களும் அதே போலதான், ஒரு சாதனையை போற்றி பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி வீரக்கற்கள் நடுக்கற்கள் இதெல்லாம் வைக்கிறாங்க. சதிக்கற்களும் இருக்கு சில இடத்துல. சதிக்கற்கள், சதினா அந்த உடன்கட்டை, கணவன் இறந்துட்டார்னு சொல்லிட்டு ஏறிய உடன்கட்டை ஏறிய பெண்களின் பெண்களுக்கு எழுப்பப்பட்டதும் சதிக்கற்கள் தான். சங்க காலத்திலேயே வீரக்கற்கள் இருக்கு. முதல்ல முதல்ல கல்வெட்டுகள்னு பார்த்தோம்னா இந்த வீரக்கற்கள் நடுக்கற்கள் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் முதல் கல்வெட்டுகளை. இந்த வீரக்கற்கள் அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, மக்கள் வந்து அதுக்கு படையல் இட்டு அவங்களுக்கு அந்த வீரனுடைய புகழை சொல்லி பாட்டா பாடி அவங்கள வந்து வழிபடுற வழக்கம் அப்படி வந்திருக்கு. முதல்ல வழிபடுறாங்க, அடுத்து வரவங்க என்ன பண்றாங்க, அதை சுத்தி ஒரு கோவில் மாதிரி எழுப்புறாங்க. அந்த வீரக்கற்களுக்காக அடுத்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு கோவிலே எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த கோவில்லையும் கற்றளிகள் இருக்கு, கற்றுச்சுவர்கள்ல வந்து அழகா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். சங்க காலத்திலும் சரி, சங்க காலத்திற்கு அப்புறமும் சரி, அந்த வீரக்கற்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு. அதுபோல நினைவு சின்னங்கள், நினைவு சின்னங்கள் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நினைவு சின்னமா பாக்குறோம். அதாவது வீரபாண்டிய கட்டம் ஒன்னே தூக்குலிட்ட இடம் அப்படின்னா அந்த இடம் ஒரு நினைவு சின்னமா இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அதே போல அந்த காலகட்டத்துல அரசனுடைய படைப்புகளை, அரசனுடைய சாதனைகளை சொல்ற மாதிரியான நினைவு சின்னங்கள் நிறைய இருக்கு. நம்ம தஞ்சாவூர்ல பார்த்தோம்னா மனோரான்னு ஒரு இருக்கு, சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டது. அதாவது நமக்கு ஐரோப்பால உள்ள நெப்போலியன் வாட்டர்லூ போர்ல தோற்கடிக்கப்படாம வெற்றி அடைஞ்சாருங்கிறதுக்காக அங்க ஐரோப்பால கட்டப்பட்டது மாதிரி இங்க இவர் கட்டினாரு அப்படின்னு பாக்குறோம், மனோரா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நினைவு சின்னம். சோ அப்ப இந்த வீரக்கற்கள், நடுக்கற்கள், நினைவு சின்னங்கள், இது எல்லாமே வரலாற்று பாரம்பரியத்தை மக்களுக்கு சொல்றது மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை இருக்கு, அவரை இறந்ததுக்கு அப்புறம் அவரை புதைச்ச இடம், அது ஒரு நினைவு சின்னம் தானே. அந்த மாதிரி நினைவு சின்னங்கள் வந்து வீரக்கற்கள், நடுக்கற்களுக்கு அப்புறம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கல்கனர் அவருடைய ராஜதரங்கிணி. கல்கனர் யாரு? காஷ்மீர் நாட்டை சார்ந்தவர். காஷ்மீர்ல அந்த காலத்து ஒரு, இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆதாரம் கல்கனருடைய ராஜதரங்கிணி. கல்வெட்டு சான்றுகளுக்கு அடுத்து பாக்குற இலக்கிய சான்றுகள்ல முதல் சான்றாக நம்ம பாக்குறது கல்கனருடைய ராஜதரங்கிணி. ரொம்ப பழமை வாய்ந்தது, ஆனா முதன்மை வாய்ந்தது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. காஷ்மீருடைய வரலாறுன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஒரு 2500 ஆண்டுகளுடைய வரலாறு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 8 காண்டங்களாக, 8 காண்டம் சொல்லணும்னா 8 புத்தகம்னு சொல்லலாம். எல்லாமே எப்படி இருக்கு, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்துல இலக்கிய வடிவத்தை அப்படியே நல்ல அந்த ஸ்லோகம் மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அதாவது கதையாக இல்லாமல் கவிதை வடிவத்துல இருக்கப்பட்ட ஒரு ஆவணம்னு நம்ம சொல்லலாம். காஷ்மீருடைய இயற்கை வளம் என்ன, காஷ்மீருடைய வளத்திற்கு காரணம் என்ன, காஷ்மீர் எங்க இருக்கு, இந்த காஷ்மீர் மரத்துல பழங்காலத்தினர், பழங்காலத்துல இந்த காஷ்மீர்ல எப்படி மக்கள் இருந்தாங்க, இவங்களோட மூதாதையர்கள், இப்ப இருக்கிறதோடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, அப்புறம் எப்ப வந்து அரச குலம் தோன்றியது, அரச குலத்துல மூத்த அரசன் யாரு, ரொம்ப தெளிவா அழகா அவங்களுடைய சாதனை என்ன, அவங்க காலத்துல நடந்த நிகழ்வுகள் என்ன, ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்திருக்கலாம், ஒரு புயல் வந்திருக்கலாம், ஏதாவது ஒண்ணு அதை பத்தி தெளிவாக எல்லாமே. அதான் அப்ப காஷ்மீருடைய வரலாறு தான் நான் பாக்குறோம். காஷ்மீருடைய அரசியல் வரலாறு நம்ம வச்சுக்கலாம். தரங்கிணி அப்படின்னு சொன்னோம்னா தங்கு தடையில்லாமல் செல்லும் நீரோடை அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இந்த காஷ்மீருடைய வரலாறு முதல்ல ஆரம்பிச்சதுல எங்கேயும் ஒரு தடை இல்லாமல் தெளிந்த நீரோடை போல சென்றதால அதன் பேர் ராஜ தரங்கினி. அப்ப இந்த ராஜ தரங்கினில இவருக்கு எப்படி கல்கணருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் கிடைச்சிச்சு? ஒரு விஷயத்த எழுதுறோம் அப்படின்னா அவர் அரச வேலை, இவர் அரச வேலையெல்லாம் இல்லை, கல்கணருடைய அப்பா அரச வேலை இருந்தார். அதனால இவருக்கு எல்லா அரசு ஆவணங்களும் மிக எளிதாக கிடைச்சிச்சு. அதனால இந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து மிக தெளிவான ஒரு 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 புதிரத்தை இவர் படைக்கிறார். இன்னைக்கும் பேர் சொல்ற மாதிரி இத்தனை வருடம் ஆகலம் கழிச்சும் நமக்கு தெரியுது. அப்ப அதுல ஒண்ணு கொடுத்துருக்கு என்னன்னா, அந்த இந்தியா பாகிஸ்தான், இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கின்ற அந்த பார்டர்ல என்னென்னலாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. காஷ்மீர்ல என்ன விலையும், அதனுடைய தட்பவெப்பம் எப்படி, அதனுடைய மக்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அந்த இயற்கைக்கே உரிய தன்மை என்ன, எல்லாமே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. காஷ்மீர் மன்னர்களுடைய குணாதிசயம் என்ன, வரலாற்றுல எது இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை கருதப்படுது அப்படிங்கிறத பத்தி அந்த ரொம்ப தெளிவா வந்து அந்த நூல் வந்து நமக்கு சொல்லுது. அவருக்கு அதனால ரொம்ப அவருக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிருக்கு. அரசவையில அவங்க அப்பா இருந்ததுனால அவருக்கு எல்லா விதமான அந்த அரச மரபுகளும் தெரிஞ்சிருக்கு. அதனால அவரால் வந்து என்ன செய்ய முடியுது, ஒரு அழகா எழுத முடியுது. ஸோ இதை வச்சு என்ன செய்ய முடியுது அப்படின்னா, இந்திய வரலாற்றை தெளிவாக எழுத முடிகிறது. கல்கணருடைய ராஜ தரங்கிணியை வைத்து இந்திய வரலாற்றினுடைய, ஏன்னா அந்த காஷ்மீரோடு தொடர்புடைய வேற விஷயங்களை பத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அதை வைத்து இந்திய வரலாறு, அப்ப அந்த சமகாலத்தில் வாழ்ந்த அரசர்கள், இந்திய அரசர்கள் யாரு, காஷ்மீர் மேல யாரும் படையெடுத்து போனாங்களா, இதெல்லாம் பாக்குறப்ப இந்திய வரலாற்றை தெளிவாக எழுதுவதற்கு இந்த கல்கணருடைய ராஜ தரங்கினி ரொம்ப அழகா உதவி செய்யுது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பாக்குறப்ப சங்க இலக்கியங்கள் வரலாற்று ஆவணத்தை எழுதுவதற்கான ஒரு சான்றுகளாக இதை பாக்குறோம், இலக்கியங்களை பாக்குறோம். நமக்கு முதல் தர சான்றுகள் தான் இலக்கியங்களும். ஆனா சில இலக்கியங்கள் இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு அரசனுடைய அரசவையில் இருந்து ஒரு புலவர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அந்த புலவர் அவரை பத்தி புகழ்ந்து பேசணுமா, அவரை பத்தி வசபாடணுமா? ஒரு அரசனுடைய அரசவையில் அவருடைய காலடியில் அமர்ந்து கொண்டு ஒரு புலவன் எழுதுவது எப்படி எழுதுவார் அப்படின்னா, ஒரு மிக துதிப்பாடும் ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கும். ஸோ அதனால சங்க இலக்கியங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் சில இடங்கள்ல சில சார்புகள் இருக்கு, சில இடங்கள்ல சில சார்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா வரலாற்று உணர்வுகள் ரொம்ப அழகா அதுல புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. மக்களுடைய சமுதாய மக்களுடைய அடிப்படை தேவை என்ன, மக்கள் எந்த மாதிரி நடந்துகிறாங்க, எந்த மாதிரி இருந்தாங்க அந்த காலகட்டத்து மக்கள் அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்லுது சங்க இலக்கியங்கள். அப்ப சங்க இலக்கியங்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அறம் புறம்னு பிரிக்கிறாங்க. அறம் என்பது ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துல இருக்கின்ற இதெல்லாமே வர்றது அறம், ஒரு இல்லம் சார்ந்தது. புறம் என்பது வெளியில நடக்கிற விஷயம். வெளியில நடக்கிற விஷயம்னா ஒரு போர், அந்த மாதிரியான செய்தித்தான் புறம். அப்ப அறம் சம்பந்தப்பட்டதும் இருக்கு, புறம் சம்பந்தப்பட்ட நூல்களும் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம திருவள்ளுவருடைய திருக்குறள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா மக்களுக்கு உதவுது. 15 கணக்கு நூல்கள், திருக்குறள், ஏலாதி, திருமணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, கார்வழி 40, திணைமொழி 50, திணைமொழி 150, இது எல்லாம் 15 கணக்கு நூல்கள்னு சொல்லப்படுற நூல்கள். சங்க இலக்கியத்துல மொத்தம் 8 தொகை, 10 பாட்டு, 15 கணக்கு நூல்கள்னு 3 வகை இருக்கு. எல்லாமே அறம் சார்ந்து புறம் சார்ந்து இருக்கு. 8 தொகையெல்லாம் அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை இதெல்லாம் வரும். இது எல்லாமே
அதாவது சங்க காலத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஐவகை திணைகளாக பிரித்து ஐவகை நிலங்களாக அந்த காலத்துல இருக்கிற நில அமைப்பு பிரிப்படுது. இந்த நில அமைப்பையே இந்த அகத்துக்கும் புறத்துக்கும் சேர்த்து பிரிக்கிறாங்க. அகம் என்பது அந்த நில அமைப்பு. இப்ப குறிஞ்சி அப்படின்னு சொன்னோம்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அப்ப இந்த மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னா அப்ப ஒரு தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற இடமாக அது கூறப்படுது. சில இடத்துல சில இடத்த என்ன சொல்றாங்க, முல்லை நிலத்தை பாத்தீங்கன்னா அப்படி பிரிந்து சென்ற ஒரு துயரத்துல இருக்கிற மாதிரி காமிக்குது. அதாவது அகம் சம்பந்தப்பட்ட புறம் சம்பந்தப்பட்ட ரெண்டையும் கலந்து இந்த ஐவகை திணைகளிலும் பொருத்தி நமக்கு காணப்படும். அப்ப இந்த சங்க இலக்கியத்தை வைத்து நம்ம பார்க்கிறப்ப சங்க காலத்துல என்ன மாதிரி மக்கள் இருந்தாங்க, அவங்களுடைய உணவு முறை என்ன மாதிரி இருந்தது, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன இருந்தது, அவங்களுடைய சமயம் எப்படி இருந்தது, அவங்க எந்த மாதிரி கடவுளை கும்பிட்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிர் விளைவிக்க தெரிந்தது, அவங்க அவங்க என்ன மாதிரியான விளையாட்டுகள் விளையாண்டாங்க, அங்க ஜாதி முறை இருந்ததா இல்ல தொழில் அடிப்படையில் இருந்ததா, என்ன மாதிரி இருந்தது, அரசனுக்கு யார் யாரெல்லாம் உதவுனாங்க, செய்யும் தொழிலின் அடிப்படையில் இருந்துச்சா, கல் கல் வேலையில செய்யறவங்க கல் தச்சர், மர ஆசாரி மர வேலை செய்யறவங்க மரத்தச்சர், வலையை வீசி மீன் பிடித்ததால் வலையர் புலையர், இப்படின்னு அவங்களுடைய தொழிலின் அடிப்படையில் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. இது எல்லாமே இந்த சங்க இலக்கியத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். அதே போல் நீதி முறை எப்படி இருந்துச்சு, தண்டனை வழங்குவது எப்படி இருந்தது, சங்க காலத்துல தண்டனை வழங்குவதுங்கிறது பயங்கரமா, அதாவது தப்பு செய்யக்கூடாது, தப்பு செஞ்சுட்டா தண்டனைங்கிறது மிக கொடூரமாக இருந்தது. அது போல அரசம் எப்படி இருந்தாரு, அரச மரபு எப்படி இருந்துச்சு, ஒரு அரசன் அப்பா அப்பாக்கு அப்புறம் மகன் அந்த மாதிரி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாரிசு இல்லை அப்படின்னா மன்னர் இறந்துட்டாரு அப்படின்னா ஒரு பட்டத்து யானையை விட்டு கையில மாலையை கொடுத்து போய் அந்த அரசனை தேர்ந்தெடுக்குது. சங்க காலத்துல கரிகால் சோழன் இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தது எப்படி அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது எல்லாமே இந்த சங்க இலக்கியத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கின்ற வரலாற்று நிகழ்வுகள். இப்ப பட்டத்து யானை வந்து கூட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அரசனாக தகுதி ஆனவங்க. எப்படி மன்னர் அரசவைக்கு வருவாரு, அரசவைகளை எப்படி நீதி வழங்கினாரு, நம்ம கூன் பாண்டியன் பாக்குறோம். நம்ம கூன்பாண்டியன் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதுலாம் பாக்குறப்ப சிலப்பதிகாரத்துல நீதி தவறக்கூடாது அப்படிங்கறதுல நிறைய இருக்கிறவரு, ஒரு அந்த கொல்லன் பொற்கொல்லனுடைய பேச்சு தவறான பேச்சனை நம்பி கோவலனை வந்து தூக்கில் இட்டுட்டாங்க. கோவலனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னோடனே அது தெரிஞ்சு கண்ணகி வர்றாங்க. கண்ணகி வர்றப்ப கூன்பாண்டியனுடைய அரசவை அங்க என்னுடைய கணவன் வந்து அப்ப ஒரு பெண்ணானவள் அரசவையில் வந்து நீதிமன்றத்தில் நீதி கேட்க கூட உரிமை இருந்தது என்பதை தெரிஞ்சுக்கணும். சோ பெண்களுக்கு ஒரு எல்லாருக்கும் உரிமை இருந்தது அந்த காலத்துல, ஒரு அரசனை போய் கேள்வி கேட்க. இது எல்லாமே அந்த இலக்கியத்தில் தெரிகின்றது. அவங்க வந்து அந்த கண்ணகி வந்து கேட்டதுக்கு அப்புறம் அந்த மாணிக்க பரல்களா முத்து பரல்களா அந்த தண்டையில இருந்ததுன்னு சொல்லி தூக்கி ஓங்கி போட்டு உடைச்ச உடனே ஐயோ தப்பு செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் ஆனவன் எப்படி இருக்காரு பாருங்க. அப்ப மன்னர் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீதி நேர்மை தவறாதவராக இருக்க வேண்டும். அந்த நீதி நேர்மை எங்கேயாவது தவறப்பட்டு விட்டால் அந்த மன்னன் ஆனவன் உடனடியாக இறந்து போகிறான். அப்ப எந்த அளவுக்கு சங்க காலத்துல நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த கோப்பெருந்தேவி மனைவி இறந்தவுடன், சரி கூன்பாண்டியன் இறந்தவுடன் கூன்பாண்டியனுடைய மனைவி கோப்பெருந்தேவி அவருமே அதே சபையில இறந்து போயிடுறாங்க. அப்ப கற்பு நிலை பெற்று பேசப்படுது வரலாற்றில். கணவன் இறந்தவுடன் இறந்துட்டான்னு மனைவி இறந்து போகுது, முதல் கற்பு அப்படின்னு சொல்லி முதல் கற்பு நிலையும் அதுல பேசப்படுது வரலாற்றில். கோவலனுடைய மனைவி கண்ணகி கற்பு கரசியாக பேசப்படுகிறார். அப்ப ஒரு வரலாற்று இலக்கியத்தில் இருந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதுல இருந்து அந்த சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அவர் ஒரு மன்னர், அந்த மன்னராலும்
அந்த மாதிரி ஒரு காவியம் படைக்க முடியும்னு தெரியுது. அப்ப மன்னர் என்பவர் இவ்வளவு ஒரு சிறந்த அறிஞனாக இருந்திருக்கிறார். காவியங்களில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே உண்மை. அந்த நிகழ்வுகள் நடந்ததாக கூறப்படுகின்ற இடங்கள் இன்றுக்கு இருக்கு, நம்ம இன்னைக்கு சாட்சியாக இருக்கின்றன. அப்ப இந்த சங்க இலக்கியத்தின் மூலமாக நாம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, ஏலாதி, திரிகடுகம், இது எல்லாமே அந்த இலக்கிய நூல்கள். பத்து பாட்டு, எட்டு தொகை, பதினெண்கில் கணக்கு நூல்கள் வந்து எல்லா நூல்களும் ஏதாவது ஒரு விஷயத்த, ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதமான விஷயம், இலக்கண நூல்களும் அதில் இருக்கின்றன. சங்க இலக்கியத்தில் ஒரு வரலாற்று உணர்வை, ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை மிக அழகாக மக்களுக்கு நமக்கு கொடுக்குது. மிக அழகாக மக்கள் எப்படி பின்பற்ற வேண்டும், இன்னைக்கு அறம் சார்ந்த ஒழுக்கம் எப்படி இருக்கணும் மக்களிடையே, அதுபோல புறம் உள்ள அகநானூறு அப்படின்னு பாக்குறப்ப அகத்தை பற்றிய விஷயங்கள் சொல்லுது, புறநானூறு அப்படின்னு சொல்றப்ப புகழத்தை பற்றி சொல்லுது. அப்ப போருக்கு ஒரு மன்னன் போகணும் அப்படின்னு சொன்னா முன்னறிவிப்பின்றி போகக்கூடாது. ஒரு நாட்டு மன்னன் இன்னொரு நாட்டு மேல போறான்னா முரசறிவித்து அந்த நாட்டுக்கு மேல படை எடுத்து போகணும். இப்ப போருக்கு செல்லும் போது எப்படி போகணும், அதுக்கு சில மரபுகள், எந்த காலகட்டத்துல போகணும், எப்படி போகணும், யாரோட சேர்ந்து போகணும், யார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போகணும், எங்க போர் நடக்குதோ அந்த போர் நடக்கிற இடத்துல வேள்வி எதுவும் நடத்துனாங்களா, வேள்வியெல்லாம் நடத்திருக்காங்க, நடத்திதான் போர் செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா. அப்ப இந்த புறநானூறு கூட்டு காட்டுது. அதுபோல போரின் போது காட்ட வேண்டிய மரபுகள், போரின் போது என்ன மரபுகள் காட்டப்பட வேண்டும், போர்ல புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, கையில ஆயுதம் இன்றி நிராயுத பாணியாக இருப்பவர்களை வீழ்த்தக்கூடாது, இதெல்லாம் போர் மரபு. மிக அழகாக சங்க காலத்திலும் நம்மளால என்ன பண்ண முடியுது, சங்க காலத்துல இப்படிலாம் நிகழ்வுகள் நடந்துச்சு, சங்க காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க, பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, பெண்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்களா, எல்லாம் தெரியுது. காக்கைப்பாடினியார், நச்சல்லையார், ஔவையார், இவங்க எல்லாரும் அந்த காலத்தில் சிறந்த பெண்கள், கல்வியில் சிறந்த பெண்கள். ஔவையார் அதியமானுடைய அரசவைக்கே போய் அந்த சேர சோழ பாண்டியர்களுடைய ஒற்றுமைக்காக, மூவேந்தருடைய ஒற்றுமையாக பாடினவர் நம்ம ஔவையார்னு அந்த காலத்திலேயே பார்க்கணும். இது எல்லாமே எது காட்டுது அப்படின்னு சொன்னா சங்க கால இலக்கியங்கள் காட்டுது. அப்ப சங்க காலத்திலும் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன குடி இருந்துச்சு, அவங்களுக்கு எந்த விதமா எந்த மான மலர் அவங்க சூட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய மரம் என்ன, அவங்க எந்த பகுதியில வாழ்ந்தாங்க, தமிழகமா இந்தியாவுடைய எந்த பகுதியில இவங்க ஆட்சி புரிந்தார்கள், அவங்க என்ன செஞ்சாங்க அந்த காலகட்டத்துல, என்ன செஞ்சாங்க சமுதாயத்திற்கு, என்ன செஞ்சாங்க, கல்லணை கட்டினார் கரிகால் சோழன், சங்க காலத்தில் கட்டப்பட்டது இருக்கல வரலாற்று நிறுவனமாக இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது எல்லாமே சங்க இலக்கியத்தில் காணப்படுகிறது. சங்க இலக்கியம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கவே முடியுது. அதனாலதான் தஞ்சாவூர் நெற்களஞ்சியமா இருக்கு நமக்கு இன்னைக்கு, அந்த கரிகார சோழனுடைய கல்லணையினால் இன்னைக்கும் இருக்கு அந்த கல்லணை. அப்ப அழியாத காலத்திற்கும் சான்றுகளாக இருக்கக்கூடிய நிறைய எண்ணற்ற விஷயங்கள் சங்க காலத்தில் நடந்ததற்கு, வரலாற்று பாரம்பரியத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த இலக்கியங்கள் ரொம்ப பொருள். குடும்ப தலைவனுக்கு என்ன பொறுப்பு, குடும்ப தலைவிக்கு என்ன பொறுப்பு, திருமணம் என்றால் திருமணம் எப்படி நடக்கணும், பெண் பார்த்தல் எப்படி இருக்கணும், அரசனுடைக்கு அரசன் இருக்கார் அப்படின்னா அரசனுக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி பெண்ணை தேர்ந்தெடுப்பார், அதுபோல ஒரு ராணி அவங்க தன்னுடைய துணையை எப்படி தேர்ந்தெடுத்துக்கலாம், அந்த உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா நாட்டு இளவரசர்களும் வீட்டில் இருக்க அந்த இளவரசர்களுடைய பெருமை எல்லாம் சொல்லப்பட்டு அந்த பெண்ணானவள் ஏதாவது ஒரு இளவரசர் தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கூட அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவ்வளவு அழகாக வரலாற்று பாரம்பரியம் நமக்கு இந்த சங்க இலக்கியங்களின் மூலமாக தெரியும். அதுபோல சங்க காலத்துல மூன்று சங்கங்கள் இருந்தது அப்படின்னு பார்க்க, மதுரை, கபாடபுரம், இந்த இரண்டு சங்கங்களுமே வந்து கடலால் மூழ்கடித்திருச்சு காலத்துல. முதல் ரெண்டு சங்கம்,
அடுத்து மூன்றாவது சங்கம் வந்து 49 பாண்டிய மன்னர்களால் மதுரையை தலைமையிடமாக கொண்டு வந்தது. இது எல்லாமே சங்க காலத்தினுடைய இலக்கியங்களை வளர்ப்பதற்காக, அந்த புராதனத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட விஷயம் மூன்று சங்கங்கள் அப்படின்னு பார்க்கணும். அதான் 8 தொகை, 10 பாட்டு, 11 கணக்கு நூல்கள், அகம் புறம் சார்ந்த, அகம் மட்டும் எல்லாமே எப்படின்னா கவிதைகளாக இருக்கின்றன, புறம் சார்ந்த வழிகள் பாடல்களாக இருக்கின்றன. போர் வீரனுக்குரிய அடையாளங்களை கூறி, போர் மரபினை கூறி, போரில் வெற்றி பெற்றவனுக்கும் ஒரு பாராட்டு கூறி, இது எல்லாமே புறப்பாடல்களாக இருக்கின்றன. போரில் வெற்றி வாகை சூடுபவர்களுக்கும் அந்த புறத்துல வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்கும் புறப்பாடல்கள். அடுத்து தெலுங்கு இலக்கியம். தெலுங்கு இலக்கியம் பாக்குறப்ப அமுக்த மாலியதா, அமுக்த மாலியதா யாரு என்ன அப்படின்னு பாக்குறப்ப, இதை பத்தி நமக்கு விரிவா சொல்றது ஆனா சீனிவாச ரெட்டி அவருடைய படைப்பு, அவர் தான் வந்து தெளிவாக சொல்றாரு. அல்லசாணி பெத்தண்ணா, அல்லசாணி பெத்தண்ணா என்ன எழுதினாரு அப்படின்னு பார்த்தோம்னா மனுசரிதம் அப்படின்னு எழுதியிருக்காரு. மனுசரிதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தெலுங்கு இலக்கியத்தில் வைஷ்ணவத்தினுடைய பெருமையை பத்தி கூறுகிறது. இந்த அல்லசாணி பெத்தண்ணா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணதேவராயருடைய அரசவையை அலங்கரித்த புலவர். கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில் அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம். அஷ்டதி கஜங்கள், கஜம்னா என்ன, யானை, யானை போன்ற வலிமை வாய்ந்த, புகழ் வாய்ந்த 8 அவைக்களப் புலவர்களை கொண்டவர் யாரு அப்படின்னா நம் கிருஷ்ணதேவராய். அதுதான் தெனாலிராமன் ஒருவர், அல்லசாணி பெத்தண்ணா, திம்மண்ணா, நல்லி திம்மண்ணா, தெனாலிராமன், இவங்கெல்லாம் அதில் இருக்கிறார்கள். தெலுங்கு இலக்கியத்தில் மிக அருமை புலமை வாய்ந்த எதுன்னா அந்த கிருஷ்ணதேவராயனுடைய காலகட்டம், இந்து மதத்தினுடைய அது பெருமை. கிருஷ்ணதேவராயர் நமக்கு விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர். விஜயநகர பேரரசு தோட்டமே பார்த்தோன்னு சொன்னோம்னா, துங்கபத்ரா நதிக்கரையில் வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர் வந்து சொன்னார், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இந்து சாம்ராஜ்யம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னார். அந்த முனிவருடைய வழிகாட்டுதலின் பேரில் துளுவ சலுவ வம்சம்லாம் தோன்றியது. அதுல பெருமை வாய்ந்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம கிருஷ்ணதேவராயர். இந்த கிருஷ்ணதேவராயர் போர்க்களத்திலும் சரி, இவருடைய இவருடைய மனைவி கங்காதேவி அவங்களும் எழுதியிருக்காங்க மதுரா விஜயம். மதுரா விஜயம் என்னன்னா கிருஷ்ணதேவராயருடைய படையெடுப்பு, மதுரை நோக்கிய படையெடுப்பு. படையெடுப்பை பத்தி விரிவாக சொல்வது மதுரா விஜயம், அவங்களுடைய மனைவி. தெலுங்கு இலக்கியத்தின் ஒரு பொக்கிசமாக கருதப்படுவது இந்த காலகட்டம், கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலகட்டம். மிக அழகாக அவர் நிறைய அந்த வைணவ தத்துவத்தை பத்தி அதிகமா எழுதியிருக்கார். அப்ப நமக்கு கிருஷ்ணதேவராயர் வந்து ஏகாதசி காலத்துல ஒரு விரதம் இருந்து, அந்த விரதம் இருந்து இரவில் தூங்குறப்ப அந்த ஒரு மாதிரி ஒரு கனவு மாதிரி, ஒரு தூங்குறப்பையா விழித்திருந்தப்பையா, ஏகாதசி விரதங்கிறப்ப விழித்திருந்து விரதம்னா, அப்ப அவருக்கு ஒரு கனவு மாதிரியான ஒரு விஷயம். அவர் வந்து அப்படியே இறைவனோட பேசுறாரு, நேரடியா பேசுற மாதிரியே வாக்கியம்லாம் அதுல வருது. இறைவன் நீங்க ஏன் என்னைய எழுத சொல்றீங்க அப்படின்லாம் அவர் கேட்கிறாரு. இறைவன் வந்து கனவுல தோன்றி என்ன சொல்றாரா, என்னுடைய பக்தை, என் மீது கொண்ட ரொம்ப அளப்பரிய அன்பு வச்சிருந்தவங்க யாருன்னா ஆண்டாள். ஆண்டாள்னா சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள். அந்த ஆண்டாள் எவ்வாறு பக்தியாக என் மீது இருந்தார், அப்படி எப்பாறு என்னை என்னிடம் வந்து எப்படி அடைக்கலம் அடைந்து இறுதியாக என்னுடைய அடைக்கலம் அடைந்தது வரை உள்ள நிகழ்வை எனக்கு நீ வந்து அமுக்த மாலியதா வகை எழுதுன்னு சொல்லி சொன்னாராம். உத்தரவிட்டார், இறைவன் உத்தரவிட்டு மனிதனால் எழுதப்பட்டது, மனிதனும் இல்ல அது அரசன், அரசனால் எழுதப்பட்டது அமுக்த மாலியதா. அப்ப கிருஷ்ணதேவராயருக்கு அதை வந்து இறைவன்ட்டே அப்ப கேட்கிறாரு, ஏன் நீ என்னைய சொல்ல சொல்றீங்க, என்னைய எழுத சொல்றீங்க அப்படின்னு. அவர் வந்து சொல்றதெல்லாம் தெலுங்கு விஷ்ணு அப்படின்னு சொல்றாரு. அது சொல்றதையுமே தெலுங்கு விஷ்ணு, ஸ்ரீரங்கப்பட்டினம் அங்கேயும் உண்டு நமக்கு. அப்ப விஜயநகர ஆட்சி காலத்துல இருந்த
அந்த அழிவின் போது இருந்த மிச்ச விஷயம் எல்லாம் இன்னைக்குமே வரலாற்று சான்றாக நம்ம பார்க்கலாம். விஜயநகரத்தில் பார்க்கலாம், கட்டிடக்கலையில் ரொம்ப சிறந்தவர்கள் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி. உடனே அப்ப கிருஷ்ணதேவராயர் வந்து இந்த அமுக்த மாலியதாவை பத்தி எழுதுறாரு. அமுக்த மாலியதா யாரால் எழுதப்பட்டதுனா கிருஷ்ணதேவராயர் எழுதப்பட்டது. அதில் கிருஷ்ணதேவராயருடைய பெருமைகளும் வருகிறது. எவ்வாறு ஆட்சிக்கு வந்தார், 6 காண்டங்களாக அதில் பிரிக்கப்பட்டு அந்த படைப்பின் பெருமை, கிருஷ்ணதேவராயருடைய பெருமையும் சேர்த்து சொல்வதாக இருக்கிறது. அதோடு வைணவ தத்துவத்தின் பெருமைகளையும் அலசி ஆராய்வதாக உள்ளது. அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்ப, ஆண்டாளுடைய பிறப்பு. ஆண்டாள் எங்க பிறக்கிறாங்க, நம்ம சிறிவில்லிபுத்தூர், தமிழகத்துல சிறிவில்லிபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஆண்டாளுடைய தோற்றம். அப்ப ஆண்டாள் வந்து பெரியாழ்வார், பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை. அந்த ஆண்டாளுடைய தோற்றம், அவங்கள எப்படி கண்டெடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆண்டாள் எப்படி வளர்ந்து வர்றாங்க, ஆண்டாள் எப்படி இறைவனுக்கு கொடுத்த மாலையை தான் சூடி கொண்டார்கள், அதனாலதான் சூடி கொடுத்த சுடர் கொடி அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த ஆண்டாள் வந்து பெருமாளுடைய மாலையை தன் கழுத்தில் வாங்கி எப்படி போட்டுக்கிட்டாங்க, அத வந்து இறைவன் எப்படி ஏத்துக்கிட்டாரு, அப்புறம் நான் இறைவனை தவிர யாரையுமே திருமணம் முடித்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி மார்கழி நோன்பு, அந்த மார்கழியில அந்த 30 அந்த பாடல்கள் வரும், திருப்பாவை திருவம்பாவை, இது எல்லாமே ஆண்டாளுடைய பிரசுரங்கள். அது எல்லாமே அதை அடிப்படையாக வைத்து இந்த அமுக்த மாலியதா வருகிறது. இறுதியாக இறைவனை சார்ந்தது வரை ஸ்ரீரங்கத்தில் வந்து, அது கடைசி காண்டமா வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து ஸ்ரீரங்க பள்ளி கொண்ட பெருமான், மிக அழகாக பள்ளி கொண்ட பெருமான் இருப்பாரு. அந்த பள்ளி கொண்ட பெருமானுடைய காலடியில் வந்து அப்படியே அவங்களோட வந்து அவங்களோட அப்படியே ஐக்கியமாகிற மாதிரி, இறைவனோட ஐக்கியமாகிற மாதிரி ஆண்டாளை வந்து திருமண குளத்துல வந்து அப்படியே ஐக்கியமாயிருவாங்க ஆண்டாள். அப்ப இந்த 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 தான் கரு, அந்த அந்த மையக்கரு, அந்த வரலாற்று நூலுடைய மையக்கரு. ஆனா அந்த வரலாற்று நூலில் அந்த மையக்கருவினை வைத்து பின்னப்பட்ட விஷயங்கள் தமிழகம், கேரளா, கர்நாடகா எல்லாமே சேர்ந்து வருது, மெயினா தமிழகமும் கர்நாடகம். அப்ப அந்த காலகட்டத்துல வரலாறு அதிக அழகா இந்த அமுக்த மாலியதாவை வைத்து நம்ம எழுத முடியும். அவர் எழுதியது வரலாற்றுக்காக எழுதவில்லை, அவர் வந்து இறைவன் கூறியாருங்கிறதுக்காக, இறைவனுடைய புகழாரம் சூட்டுவதற்காக எழுதுனது, அதுக்காக எழுதுனது கிருஷ்ணதேவராயர். அது போல அவருடைய பெருமைகள் அதுல வந்துருக்கு, அவ்வளவுதான். ஆனா வரலாற்றுக்காக ஒரு சான்றாக நம்ம அதை வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். வரலாற்று சான்றுக்காக இந்த அமுக்த மாலியதா எந்த அளவுக்கு நமக்கு மிக உபயோகமாக இருக்கின்றது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும். அதே போல அலசாணி புத்தனாவுடைய மனு சரிதமும் சரி. இடிக்கி கல்வெட்டுகள்ல இருந்து நம்ம இங்க ஆரம்பிச்சோம். கல்வெட்டுகள் எப்படி ஒரு வரலாற்றை வரைவதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன, இதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கறத ஆரம்பிச்சு, இலக்கியம், அரசியல், சமூகம் எல்லாம் இருக்கு கல்வெட்டுல. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட விஷயம் கூட இருக்கு. ஒரு மன்னன் வந்து ஒரு மக்களுக்கு என்ன தானமாக தந்தான், தர்மமாக தந்தான் இருக்கு. கல் கோவில் கட்டணம் அப்படிங்கிறது இருக்கு, நினைவு கல்வெட்டுகள் இருக்கு. வீரனுக்கான வீர கற்கள் இருக்கின்றன. ஒரு வீரன் போரில் புறமுதுகிட்டு ஓடாமல் எந்த மாதிரி சேவை செய்தான், எந்த போர்னு அது எழுதப்பட்ட அந்த ஆவணம் இருக்கிறது. இது எல்லாமே வரலாற்றை எழுவதற்கு முதற்தர சான்றுகளாக நமக்கு இருக்கின்றன. இதுக்கடுத்து நம்ம பார்த்தது கல்கனருடைய ராஜ தரங்கினி, காஷ்மீரத்தின் வரலாறு, தங்குதடையின்றி எழுதப்பட்ட ஒரு 2500 ஆண்டு வரலாறு. இதை வைத்தும் இந்தியாவினுடைய வரலாற்றை மிக தெளிவாக நம்மளால் எழுத முடியும். அடுத்து பார்த்தது சங்க இலக்கியங்கள், 8 தொகை, 10 பாட்டு, 14 கணக்கு நூல்கள், அகம் புறம் சார்ந்த சங்ககால மக்களை தெளிவாக நமக்கு வந்து எடுத்து கூறுவதற்கு இருக்கிறது. இதுக்கப்ப தெலுங்கு இலக்கியத்தில் அமுக்த மாலியதா, கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் கிருஷ்ணதேவராயருடைய பெருமையையும் வைஷ்ணவ தத்துவத்தின் பெருமையும் கூறுவதற்காக நிகழ்ந்த ஒரு அமைப்பாக, ஒரு வரலாற்று புதினமாக, தெலுங்கு வரலாற்று புதினமாக அமுக்த மாலியதா இருக்கு. இது எல்லாமே முதற்தர சான்றுகள், வரலாற்றை புனைவதில் முதல் தர சான்றுகளாக இருக்கின்றன.
அந்த காலகட்டத்தினுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாமே தெளிவாக தெரிகிறது. நன்றி.